அனைவருக்கும் வணக்கம். ஓப்பன்வெல் மோட்ரு ஃபுல்லாக வைண்டிங்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக் சைடில் இந்த காயில் லூஸ் கனெக்ஷன் ஆகாமல் இருக்க அந்த பிவிசி ஸ்லீவ் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுவோம். எதுக்காக அந்த மாதிரி கட்டுறோம்னா, காயில் நம்ம லோட் ஆகும்போது ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், நம்ம டைட்டாகவும் இருக்கணும், வேறு பாடியில் அந்த மாதிரி இதுலேயுமே உரசிடக்கூடாது. அதுக்காக இந்த மாட்டில் கொஞ்சம் கே போட்டு இந்த ஸ்லீவை கட்டிடலாம். இது வந்து பிளாஸ்டிக் ஸ்லீவ் தான், தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்லீவை பயன்படுத்தி நம்ம கட்டுறோம். நம்ம டைட்டாக இருக்குமா கட்டினாவே போதும். இந்த ரெண்டு செட்டு ஜாயிண்ட் ஆகிறது அந்த மாதிரி நம்ம ரெண்டையும் சேர்த்து நம்ம டைட் பண்ணி கட்டினாவே போதுமானது தான். ஃபுல்லாக நம்ம மற்ற மோட்டருக்கு மாதிரி டேப் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. எனது மேலவே பிளாஸ்டிக் இன்சுலேஷன் கோட்டிங் இருக்குது, அதில் இந்த மாதிரி கட்டினா மட்டுமே அது போதும். நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே இப்போ பேக் சைடு ஃபுல்லாமே டேப் அடித்து ரெடி பண்ணியாச்சு, ஸ்லீவெல்லாம் கட்டியாச்சு, நல்லா டைட்டாக கட்டியிருக்கோம். கம்பி எதையுமே எதுலேயும் பாடியிலையும் நம்மளுக்கு ஒரு சலவுக்குள்ள டைட் பண்ணி கட்டிட்டோம். இந்த காயில் சைடுலேருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த கோரை விட்டு நம்மளுக்கு உள்பக்கம் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் ரோட்டர் எதுவும் உரசாது. இப்போ வைண்டிங் லைன் ஜாயின் பண்ணுறதை பார்ப்போம். மொத்தம் 6 செட்டு காயில் இருக்குது. ஒவ்வொரு பேஸுக்குமே ரெண்டு காயில், A1, A2, B1, B2, C1, C2. இப்போ நம்ம காயில் லைன் எடுக்கிறதுக்கு நம்ம அதில் ஸ்டார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங் நம்ம அமைக்கிறோம்ல A1, அந்ததுலேருந்து நம்ம எடுக்கலாம். அப்படி எடுக்கலை அப்படின்னா நம்ம ஃபினிஷிங் லாஸ்ட்டாக முடிச்ச C2 அந்த காயிலேருந்து நம்ம வந்து லைன் எடுக்கலாம். ஒன்று ஸ்டார்டிங்கிலேருந்து எடுக்கணும், இல்லைன்னா முடிவுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்தே இப்போ லைன் எடுப்படுகிறோன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு காயில் A1, அதுலேருந்து ஒரு காயில் விட்டு அடுத்த ஒரு செட்டு காயில் விட்டு அடுத்த செட்டு காயில் வந்து அது B1, அதில் மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்து அதிலிருந்து ஒரு செட்டு காயில் விட்டு அடுத்த செட்டு காயில் வந்து C1. A1 ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு காயில் விட்டு B1, ஒரு காயில் விட்டு C1. நம்ம த்ரீ பேஸில் எல்லாமே நம்ம ஃபினிஷிங் ஜாயிண்ட் எல்லாம் பண்ணி ஜம்பிங்லாம் போட்டுட்டு லாஸ்ட் வர 6 வயர் வர்றதை நம்ம இந்த மாதிரி தான் எப்பயுமே எடுக்கணும். ஒவ்வொரு பேஸுக்கும் ஒரு காயில் விட்டு அடுத்த காயில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ A1 ஒரு காயில் எடுத்திருக்கோம், அடுத்து ஒரு காயில் விட்டு B1, அடுத்து ஒரு காயில் விட்டு C1, இந்த மாதிரி தான் A1 B1 C1 லைன் பிடிக்கணும். அடுத்தது இப்போ அந்த A1 பக்கத்துலேயே அடுத்த காயில் வந்து A2, A1 ஆரம்பிச்சோம்ல அது பக்கத்து காயில் A2, அடுத்து அந்த B1 காயிலை விட்டுட்டு அதுக்கு அடுத்த காயில் வந்து B2, அதுக்கு அடுத்தது அந்த C1 காயிலை விட்டு அந்த கடைசியாக நம்ம அமுக்கின காயில் வந்து C2. இந்த மாதிரி தான் இந்த 6 வயர் வந்து லைன் வரும். 6 வயரில் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ நம்ம ஆரம்பித்த இடம் A1, ஒரு காயில் விட்டு B1, அடுத்த ஒரு காயில் விட்டு C1, மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங் பாயிலிருந்து இந்த ரெண்டாவது காயில் A2, அடுத்த ஒரு காயில் விட்டு B2, அடுத்த ஒரு காயில் விட்டு C2. இப்போ நம்ம ஸ்டார் கனெக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம இதில் ஸ்டார் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு A1 B1 C1 எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா A2 B2 C2 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஸ்டார் கனெக்ஷன் பண்ணணும். A1 B1 C1 எடுத்தும் ஸ்டார் கனெக்ஷன் பண்ணி மிச்சம் 3 லீடு வயரை 6 AB கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா A2 B2 C2 அந்த 3 வயரையும் நம்ம ஸ்டார் கனெக்ஷன் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க A1 B1 C1 6 AB கேபிளுக்கு நம்ம ஃபேஸ்க்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம A1 B1 C1 எடுத்துக்கிடுவோம். த்ரீ பேஸில் ஸ்டார் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தேடு தான். A1 B1 C1 நம்ம இப்போ ஸ்டார் கனெக்ஷன் பண்ணிடுவோம். 3 வயரையும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அளவு வச்சு வெட்டிட்டு இந்த எனாமல் சுரண்டிடணும். எனாமல் சுரண்டினா தான் அதுமாதிரி சப்ளை போகும். ஏன்னா பிவிசி எனாமல் சுரண்டாமல் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா கரண்ட் வந்து போகாது. அந்த காப்பர் கம்பி வர்ற வரைக்கும் அந்த மேலே இருக்க எனாமலை வந்து நல்லா சுரண்டிட்டு தேய்ச்சி விட்டுறணும். அப்போ தான் கரண்ட் வந்து உள்ளே போகும். 3 வயரையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து ரன்னிங் ஜாயின் அடிச்சிடுவோம். ஜாயின் அடிக்கும்போது லூஸ் கனெக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. 3 வயருமே நல்லா ஒன்றுக்கு ஒன்று நல்லா டைட்டாக இருக்கணும்.
வயரை பிடிச்சி இழுத்தாலுமே நம்மளுக்கு உருவிடக்கூடாது. அதுதான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். டபுள் சைடு போட்டு லாக் பண்ணிக்கிட்டு நல்லா டைட் பண்ணிடணும். இந்த ஓப்பன் வெல் வேலை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். ஏன்னா அது பிளாஸ்டிக் எனாமல் இருக்கிறதுனால நம்ம இரும்பு கட்டிங் பிளேடு அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது வயரில் எது உரசி நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி ஆச்சுன்னா காயில் வந்து பாடி ஷார்ட் ஆயிரும், நம்மளுக்கு தண்ணி எல்லாமே ஃபுல்லாக கரண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கவனமாக இந்த ஓப்பன் போர்வெல் சப்புக்கெலாம் அந்த வேலை பார்க்கணும். இன்சுலேட்டிங் தான் அதில் மெயினு. நம்ம அந்த டேப் பச்சை டேப்பு நீர் டேப் அழிகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நார்மல் டேப் இன்சுலேஷன் டேப்பில் ஒரு ஒன்று அடிச்சுக்கிடுவோம். அடிச்சுட்டு அது மேலே இந்த பச்சை டேப்பை வந்து நல்லா டைட்டாக கேப் இல்லாமல் ஃபுல்லாக அடிச்சுருவோம். ஏற்கனவே ஒரு இன்சுலேஷன் டேப் அடிச்சுட்டு பச்சை டேப் அடிச்சிட்டோம். நீர் டேப்பில் வல்கனைசிங் டேப்புன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து ரெண்டாவது நம்ம இன்சுலேஷன் டேப் அடிச்சுட்டு மறுபடியும் அது மேலே பச்சை டேப் போட்டுருவோம். இந்த மாதிரி ரெண்டு தடவை போட்டாவே போதுமானதாக போதும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம தண்ணி வந்து உள்ளே அவ்வளோ சீக்கிரம் உள்ளெல்லாம் போகாது. இதேமாதிரி இந்த நம்ம டேப்பை ஒரு தடவை போட்டோம்னா திரும்பி வந்து அதை பிரிக்க முடியாது, வெட்டி தான் எடுக்கணும். அந்தளவுக்கு இந்த டேப்பில் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால தான் நம்ம தண்ணி எதுவுமே உள்ளே போகாமல் நம்மளுக்கு இந்த ஜாயின் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம மேலும் மேலும் அடிக்க அடிக்க நம்மளுக்கு கேபிள் கணம் நம்ம ஜாயின்லாம் கணம் கூடிக்கிட்டே இருக்கும், அப்புறம் அது பாடியில் உரச ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கரெக்டாக லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் அதே மாதிரி கணம் கூடாமவும் நம்ம எப்போயுமே ஜாயின் அடிக்கணும். இப்போ மிக்சர் இருக்குது, A2, B2, C2 இந்த லீடு வயர் இருக்குது. இது மூணையும் நம்ம RIB இந்த கேபிளுக்கு அப்படியே கொடுத்துடலாம். நம்ம த்ரீஃபேஸ் மோட்டர்னாவே 2 போல் 2780 RPM ஹை ஸ்பீடு மோட்ரு. இந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே லைன் கொடுக்கணும். 6 வயர் வந்துச்சுனாவே நம்ம ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் கொடுப்போம். அது எல்லா மோட்டருக்குமே இந்த மாதிரி தான். நம்ம லாஸ்ட்டில் ஜம்பிங் கனெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டு 6 வயர் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் ஒரு காயில் விட்டு ஒரு காயில் தான் நம்ம லைன் எடுத்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணவோ இல்லை டெல்டா பண்ணுறதுக்கோ லைன் எடுக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். எல்லா மோட்டருக்குமே இந்த மெத்தேடு தான். ஃபஸ்ட்டு ஒரு ஒய்க்கு கனெக்ஷன் கொடுத்துக்குருவோம். இது 6YB இந்த 3 வயரை 3 வயருக்கு எப்படினாலும் கொடுக்கலாம். இந்தந்த கலருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா 3 பேஸு நம்ம ஜம்பிங் ஜாயிண்ட் இது போடும்போது தான் கவனமாக போடணும். லாஸ்ட்டு இந்த 3 வயரை வந்து நம்ம எப்படினாலும் கொடுத்துக்கலாம். கலர் கோடிங் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக ஜாயிண்ட் அடிச்சிடணும். மாதிரி 2 பிளேயரை யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டைட் கிடைக்கும். இன்ஃப்ளேஷன் டேப் அடிச்சிருவோம். டேப் வந்து நல்லா டைட்டாக இழுத்து சுற்றணும். ஏன்னா தண்ணி உள்ளே எதுவுமே போயிடக்கூடாது. அந்த மாதிரி போச்சுன்னா உடனே ஷார்ட் ஆயிரும். ஏன்னா மோட்டருக்குள்ளே எப்பயுமே நம்மளுக்கு உள்ளே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். வெளியிலேருந்தும் எந்த தண்ணியும் மோட்டருக்குள்ளே போகாது, உள்ளே இருக்க தண்ணி வந்து நம்மளுக்கு மோட்டரை விட்டு வெளியில் வராது. அந்த மாதிரி இருக்க வரைக்கும் தான் மோட்டர் நல்லா லைஃப் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா பம்பு சைடில் ஆயில் சீல் இதெல்லாம் போட்டு அது தான் நம்ம லாக் பண்ணியிருப்போம். தண்ணி வெளியிலேருந்து உள்ளே வராது. ஏன்னா வெளியிலேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டஸ்ட் இதெல்லாம் உள்ளே போய் அது புஸ்ஸில் தேய்மானாகி சீக்கிரமாகவே புஸ்ஸு கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் சுத்தமாக தண்ணி வெளியிலேருந்து எதுவும் போகாமல் நம்ம லாக் பண்ணிடணும். ஒரு சிலர் மேலே அந்த தண்ணி ஊற்றுற ஸ்குருவில் ஹோல் மாதிரி போட்டு விடுவாங்க, தண்ணி உள்ளே போயிட்டுருக்கட்டும் வெளியிலேருந்து தண்ணின்னு. அந்த மாதிரி வந்து எப்பயுமே போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏன்னா யூஸ் பண்ணோம்னா நம்ம வெளியில் தண்ணி ஏதாவது உள்ளே போச்சு, வெளியில் இருக்க டஸ்ட்டு தண்ணி உள்ளே போச்சுன்னா புஸ்ஸு தேய்மான் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் எப்பயுமே ஃபுல்லாகவே லாக் பண்ணிடணும். நம்ம ஊற்றுற தண்ணி காரணம் கொண்டும் வெளியிலே போகாது. அது மோட்டார் ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு சரியாக கிணத்துக்குள்ளே மட்டமாக அந்த மாதிரி வைக்காமல் அன்பேலன்சிங்காக ஒன் சைடு அந்த மாதிரி வச்சு இது பண்ணுவாங்க. இல்லைன்னா கயர் ரோப்பில் கட்டும் போதே நம்மளுக்கு கரெக்டாக சென்டராக இல்லாமல் ஒரு சைடாக ஏற்ற இறக்கமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சீக்கிரமே புஷ் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் ஆயில்ஸ் இதெல்லாம் போகும். மற்றபடி நம்ம ஓரளவுக்கு நம்ம மட்டமாக கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா மோட்டர் அது பாட்டு லைஃப் ஓடும். நம்ம ஸ்டார்ட்றது மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் மெயினாக. இப்போ அடுத்து ஒய்க்கு நம்ம அடுத்த லைன் கொடுத்துருவோம். எதுக்கும் அதே மாதிரி தான், நல்ல லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் நல்லா ஜாயின் பண்ணிடணும். கம்பி நல்லா ரன்னிங் ஜாயின் அடித்து முடிக்கி விட்றணும். எப்போவுமே ரன்னிங் ஜாயின்ட் தான் அடிக்கணும் கேபிளுக்கெலாம். நம்ம மேலே கேபிள் வெளியில் நம்ம புஷ்ஷு ஸ்குருவெல்லாம் போட்டு லாக் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது லோட் ஆகும்போது கேபிள் பிடிச்சி இழுத்தால் நம்மளுக்கு உருவி வந்துடக்கூடாது. அதுக்காக கேபிள்கிட்ட மட்டுமே நல்லா கட்டிடணும். ஜாயின்ட் அடிக்கிறதும் நல்லா இழுத்தாக உருவாத அளவுக்கு நல்லா ஜாயின்ட் அடிச்சிடணும்.
இந்த மோட்டருக்குன்னு இல்லை, எப்போ ஜாயிண்ட் அடித்தாலுமே நம்ம கம்பி ஜாயிண்ட் வந்து உருவிடக்கூடாது, லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. லூஸ் கனெக்ஷன் இருந்தாவே நம்மளுக்கு சீக்கிரமாக ஆர்க் ஆகி அந்த இடத்துல ஒயர் ஷார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீர் டேப் அடிக்கிறோம். இந்த டேப் வந்து லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் நல்லா டைட்டாக அடிக்கணும். அது வைண்டிங் பண்ணோம்னா அதிகமாக வந்து அந்த கரண்ட்டு த்ரீ பேஸ் இல்லாத இடத்துக்கு டூ பேஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸுக்காவது நம்ம த்ரீ பேஸில் ஓட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம டூ பேஸ்க்கு ஓட்டணும். அது கொஞ்சம் மோட்டருக்கு இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம டூ பேஸில் ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. டூ பேஸில் யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஒரு பேஸில் வந்து ஆர்ம்ஸ் கூட போகும். அது நம்மளுக்கு காயில் வீக்கு தான். கரண்ட் இல்லாத இடத்துக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா நம்ம டூ பேஸ் ஓட்டி தான் ஆகணும். கண்டென்சர் இதெல்லாம் கரெக்டான அளவு நம்ம 3 HP 5 HP அந்த கரெக்டான அளவு கண்டென்சர் யூஸ் பண்ணி தான் போடணும். ஏன்னா தண்ணி ப்ரெஷருக்காக கண்டென்சர் இதெல்லாம் நம்ம கூட போட்டு விட்டோம்னா காயில் வந்து ஆர்ம்ஸ் கூட எடுத்து சீக்கிரமாகவே காயில் போயிடும், அது ஒரு லைஃப் இருக்காது. இப்போ அந்த கடைசி வயரு ரெட் பேஸுக்கு நம்ம லைன் கொடுத்துருக்கோம். இப்போ மூளை இதையும் நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் நல்லா முறிக்கிடுவோம். இதையும் அதே மாதிரி டேப் அடிச்சுட்டு நம்ம பச்சை டேப் ரெண்டு தடவை நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா தண்ணி உள்ளே போகக்கூடாது, ஜாயிண்ட் அதுதான் மெயினு. இந்த வீடியோ வந்து பார்ட் டூ வீடியோ தான். ஃபுல்லாக வைண்டிங் பண்ணுற வீடியோ வந்து பார்ட் ஒன்று இருக்குது. இது நம்ம நூல் கட்டி நம்ம லைன் மட்டும் எடுக்கிற வீடியோ வந்து இதில் இருக்கும். பார்ட் ஒன் வீடியோ பாருங்கள், அதுதான் ஃபுல் வைண்டிங் வீடியோ. இந்த மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து தொடர்ந்து த்ரீ பேஸ் மோட்டர் வைண்டிங் வீடியோவில் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம டேப் அடிச்சிட்டோம். இந்த மூணு வயரையும் கரெக்டாக அதோடய பொசிஷனில் வச்சு மேலே ஒரு ரவுண்ட் டேப் அடித்தா போதும். டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிலீவை போட்டு நல்லா டைட் பண்ணி கட்டிடுவோம். டேப் எல்லாம் அடித்து இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த ஒயர் வந்து எப்போவுமே நம்மளுக்கு இந்த மோட்டரோட மேல் பக்கத்தில் தான் வரணும். ஏன்னா நம்ம அந்த கவரில் ஃப்ரண்ட் சைடு கவரில் அந்த மேலே தான் ஹோல்ஸ் இருக்கும். மேல் பக்கம் நம்மளுக்கு கேபிள் வந்தால் தான் நம்ம வெளியில் எடுக்க முடியும். அதனால் அந்த கரெக்டாக அந்த கேபிள் வந்து சென்டராக வர்ற மாதிரி எப்போயுமே சென்டராக வெளியில் எடுக்கிற மாதிரி நம்ம கட்டிடணும். நம்ம இந்த இடத்துல மட்டும் ஒரு ரெண்டு மூணு டேக்கு சேர்த்து போட்டு கட்டுறோம். ஏன்னா ஒருத்தவங்க கேபிள் இதை பிடிச்சி தூக்கிடுவாங்க, அந்த மாதிரி இடத்துல உருவிடக்கூடாது. அந்த கேபிள் இது உருவிச்சுன்னா நம்மளுக்கு பின்னாடி ஏதாவது உரசிடும், அயன் கட் ஆயிரும். பேக் சைடில் கட்டின மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் அந்த ரெண்டு காயில் ஜாயினர் எடுத்து சேர்த்து சேர்த்து நம்மளுக்கு கட்டினாவே போதும். இந்த கேபிள்கிட்ட மட்டும் ரெண்டு இதை சேர்த்து போட்டுருவோம். ஏன்னா இழுத்தால் நம்மளுக்கு உருவி வரக்கூடாதுல்ல, அதுக்காக. நம்ம டேப் அடிச்சுட்டு காயில் வந்து நம்ம எல்லா பக்கமுமே ஃபுல்லாக நம்ம பினிஷிங் பண்ணி நம்ம அமுக்கி விட்டுறணும். வெளிப்பக்கம்லாம் அந்த பாடியில் எதுவுமே கம்பி எதுவும் உரசிடக்கூடாது. அது எல்லாமே ரெண்டு சைடுமே நம்ம செக் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி காயில் உள்பக்கம் வந்து நல்லா தட்டி விட்டுறணும். நம்ம உள்ளே பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ரோட்டரை கோரை விட காயிலேருந்து உள்பக்கம் இருக்கணும். நமக்கு உள்ள ரோட்டரை கோர அளவுக்கு தான் நமக்கு ரோட்டர் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாவே ரோட்டர் கம்பி எதுவுமே நம்ம உள்ளே சொருகும்போது எதுலேயும் உரசிடாது. ரோட்டரை இன்சர்ட் பண்ணும்போது எப்பயுமே செக் பண்ணிக்கிறணும். வேறு நம்ம ரோட்டரை உள்ளே தள்ளும்போது ஏதாவது வயர் ஏதாவது உரசிடுச்சுன்னா இன்சுலேட்டிங் டேமேஜ் ஆயிரும். வைண்டிங்கை பொறுத்த அளவுக்கு இன்சுலேட்டிங் தான் ரொம்ப மெயின். எல்லா விஷயமுமே ரொம்ப முக்கியமானது தான். எதுவுமே நம்ம அசால்ட்டாகவோ அந்த மாதிரி எதுவும் நினச்சி நம்ம வேலை செய்யக்கூடாது, செய்யவும் கூடாது. ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப முக்கியம். காயில் அமுக்கிறதுலேருந்து அது நம்ம கனெக்ஷன் சைடு வசம் பார்க்குறது, மார்க் பண்ண சைடு ஃபிட் பண்ணுறோமா, அந்த சைடு தான் நம்ம வைண்ட் கனெக்ஷன் எடுக்கிறோமா, எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில மோட்டருக்கு நம்ம எப்படி நம்ம வச்சாலுமே
எந்த மாதிரி வைண்டிங்னாலும் சரியாக இருக்கும். ஒவ்வொரு மோட்டருக்கு வந்து நம்ம அந்த கனெக்ஷன் சைடு எந்த சைடு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த பக்கம் லைன் எடுத்தால் மட்டும் தான் சரியாக இருக்கும். மற்ற பக்கம் எடுத்தோம்னா நமக்கு கோர் சென்ட்ரலாக இல்லாமல் வித்தியாசமாக போயிடும். அப்போ நம்மளுக்கு வேலை பார்க்க சிரமமாயிரும், வேலையை லேட்டாயிரும். அதில் எப்போவுமே ஒவ்வொரு மெத்தேடையுமே நம்ம மார்க் பண்ணிடணும், கவனமாகவும் செய்யணும். ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நம்ம சேனலில் 1 HP சம்மர்சிபிள் பம்பு வைண்டிங் வீடியோ மற்றும் பம்பு ஃபிட் பண்ணுற 12 ஸ்டேஜ் பம்பு 14 ஸ்டேஜ் பம்பு ஃபிட் பண்ணுற வீடியோலாம் நம்ம சேனலில் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க பாருங்கள், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வைண்டிங் டயக்ராம் பாருங்கள், 6 செட்டு காயில், A1 A2 B1 B2 C1 C2 அந்த மாதிரி தான் நம்ம லைன் கொடுத்துருக்கோம். A1 ஒரு காயில் விட்டு அடுத்து B1 ஒரு காயில் விட்டு C1, A2 ஒரு காயில் விட்டு B2 ஒரு காயில் விட்டு C2 இந்த மாதிரி தான் ஃபைனலாக லைன் நம்ம 6 AP கொடுக்குறதுக்கும் சார் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி தான் லைன் வரும், 6 வயர் வரும். A1 B1 நம்ம எடுத்து ஸ்டார் பண்ணிவிட்டு A2 B2 C2வை நம்ம 6 AP கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா A2 B2 C2வை நம்ம ஸ்டார் பண்ணிவிட்டு A1 B1 C1னை 6 AP லைனுக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் எப்போயுமே கொடுக்கணும், அதுதான் மெத்தடு. A1 B1 C1 நம்ம ஆரம்பித்த இடத்துலேருந்து நம்ம ஒரு காயில் விட்டு ஒரு காயில் லைன் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம C2 அந்த காயில் கடைசி அமுக்கின காயிலிருந்து நம்ம C2 B2 A2 அந்த மாதிரி லைன் கொடுக்கணும். ஒன்று ஆரம்பக்காரம் காயிலிருந்து நம்ம ஒரு காயில் விட்டு ஒரு காயில் லைன் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா முடிவு காயிலிருந்து ஒரு காயில் விட்டு ஒரு காயில் லைன் எடுக்கணும். இந்த மாதிரி தான் எப்பயும் கொடுக்கணும். நம்ம இடையில B2 B1 அந்த மாதிரி நம்ம இடையில மாறி எதுவும் எடுக்கக்கூடாது, போலார் கிடைக்காது, மோட்டர் ரன் ஆகாது. இந்த ரெண்டு இந்த மெத்தேடில் மட்டும்தான் எடுக்கணும். A1 B1 C1 இப்போ இது மூணையும் நம்ம ஸ்டார் பண்ணிக்கலாம். இந்த மூணையும் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்த ஒரே வயராக ஜாயின் பண்ணாவே நமக்கு அதான் ஸ்டார் கனெக்ஷனு. இது மூணையும் ஒன்று சேர்த்துட்டு மிச்சம் இருக்க A2 B2 C2வை நம்ம 6 AP லைன் கொடுக்குறதுக்கு வெளியில் எடுத்துக்கலாம். A1 B1 C1 ஸ்டார் பண்ணிவிட்டு A2 B2 C2 6 AP கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா A2 A1 B1 C1 இது மூணையும் நம்ம 6 AP கொடுத்துட்டு மீதம் இருக்கிற A2 B2 C2வை நம்ம ஸ்டார் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தடில் தான் நம்ம த்ரீஃபேஸ் மோட்டருக்கு ஸ்டார் கனெக்ஷன் பண்ணணும். எல்லா மோட்டருக்குமே இதே மெத்தடு தான். 6 வயர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும். இன்னும் ஆரம்பத்துலேருந்து நம்ம எடுக்கணும், இல்லாட்டி முடிவில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு போலாரிட்டி எல்லாமே கரெக்டாக வரும், மோட்டரும் கரெக்டாக அதோட மோட்டரும் சரியாக ரன் ஆகும். அடுத்த வீடியோவில் நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.